ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருண் எப்படியாவது மாறிடுவான், கண்மணிக்கும் வருணுக்கும் ரொமான்ஸ் நடந்து சீக்கிரம் பேரப்பிள்ளையை பார்த்துடணும் அப்படின்றது தான் வந்து பார்வதி போராடிட்டுருக்காங்க. வருண்கிட்ட ஒரு சேஞ்சஸ் தெரியுமா அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் அவருக்கு ஒவ்வொரு விஷயத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது. அந்த வகையில் வருண் வந்து மறுபடியும் ஒரு கிஃப்டோட வீட்டுக்கு வராரு. ஆனால் உள்ளே வரப்பையே ஒரு சமயம் ஒப்பம் பிடிச்சிடறாரு. என்ன இவ்வளோ சூப்பரான வாசம், அது நம்ம பூமி சமைக்கிற அதே சமையல் வாசம் வருது, இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இந்த வாசம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வீட்டுக்குள்ளே காலடியை வைக்கிறாரு. அவர் கையில் கிஃப்ட் இருக்கிறத பார்க்குறப்ப கண்மணிக்கு எப்படி ஒரு அதிர்ச்சி இருக்குமோ அதே மாதிரி தான். அப்போ மணிகினி வாங்கிட்டு வந்தார், இப்போ என்ன மாலை வாங்கிட்டு வந்திருக்காரா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து இது பூமிக்கா ரிலேட்டடான பொருளாக தான் இருக்கும். அது இன்னும் வந்து நம்ம கண்மணிக்கு கடுப்பேற்றும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தானேங்க. அதுக்கு மேலே நம்ம கண்மணியை பூசாரி ஆக்கணும்னு நினச்சா எப்படி அவங்களால முடியும்? நீ தான் ரொமான்ஸ் பண்ண மாட்டேன்ட்ட, அட்லீஸ்ட் அமைதியாகவா சொன்னோம், அதையும் பண்ணாமல் டார்ச்சர் பண்ணால் வேணா நீ விலகி ஏற்றிக்கோ அப்படின்ற லெவலில் தான் நமக்கே கடுப்பாகுது. ஸோ இந்த நிலையில் வருண் வந்து சாப்பிட உட்கார்றாரு. முன்ன வாசம் தூக்குதா, அது நம்ம பூமிக்காக சமைக்கிற விதம் சாப்பாடு அப்படின்னா உற்றுவாரா, முதல் வேலையாக சாப்பிட உட்காந்துடுறாரு. ஸோ சமையல் சாப்பிட்டு அப்படி ரசித்து ருசித்து சாப்பிட்றாரு. அந்தளவுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கிறது அவர் மூஞ்சிலே தெரியுது. இந்த நிலையில் கண்மணி ஏன் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றது தான் தோணுது. திடீர்னு கண்மணி கையில் சாப்பாட்டோட வருணை பார்த்து வருண் ஐ லவ் யூ அப்படின்றாங்க. இது வருண் எதிர்பார்க்கவே இல்லை. அது பப்ளிக் பிளேஸில் கண்மணி இப்படி சொல்லுவான்னு எதிர்பார்க்காம அப்படியே ஒரு ஷாக்கிங்கோட பார்க்குறாங்க. பார்வதி அதே லெவலில் தான் பார்க்குறாங்க அப்படின்றது தான் சொல்லணும். இது பார்வதி ஏற்பாடா இல்லை கண்மணி மனசுலேயே தோணி வந்து இப்படி வருண்கிட்ட சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் வருணோட ரியாக்ஷன் சைலண்ட் தான். ஸோ வருண் இந்த இடத்துல என்ன பிஹேவ் பண்ணுவார்? கொஞ்சமாச்சும் நான் கண்மணியை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ரொமான்ஸ் ஆச்சும் பண்ணுங்க, பாவம் கண்மணி எப்போ பார்த்தாலும் அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்றது தான் நமக்கு தோணுது. ஸோ வருண்கிட்ட ஒரு சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.